ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்ச் மெனுவை நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வந்தேன். டைம் இப்போ பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. இங்கே சாதத்துக்கு தண்ணியை ஊற்றி வச்சு வச்சுருக்கிறேன். நான் வந்து பானையில் வச்சு பொங்குவேன். செல்லணைக்கு நேரம் ஆகிட்டு டைம் இல்லை அப்படின்னா குக்கரில் வச்சு பொங்குவேன், இல்லைன்னா சாதம் வடித்து தான் செய்வோம். இதில் வந்து கொஞ்சம் குழம்பு இருக்குது, அதாவது மீன் குழம்பு, அதை சூடாக்கிக்கிட்டு இருக்கேன். சூடாக்கி வச்சுட்டோன்னா அந்த வேலை முடியும். மறுபடி இதில் ஊறுகாய் இருக்குது, இதையுமே இனிமேல் சூடாக்கணும். அடுத்து இதில் வந்து அரிசி எடுத்து வச்சு வச்சுருக்கிறேன். இனிமேல் நம்ம அரிசியை கழுவ வேண்டியதான். அடுத்து இதில் அவ்வளோத்துலேயுமே தானிய வகைகள் அவ்வளோமே வச்சு வச்சுருக்கேன். என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இதில் பிள்ளைங்களுக்கெல்லாம் பாட்டில் இருக்குது. இதில் பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு கணக்கு பண்ணி எடுத்து வச்சு வச்சுட்டோன்னா அதுக்கு பிறகு அதே இருக்கும். இதை இனிமேல் நம்ம தண்ணியை இருத்து வச்சு வச்சிடலாம். அடுத்து என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் ராஜ்மா வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பெருசாக வந்துடுச்சு. ராஜ்மாவில் கிரேவி வைக்கலாம், பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்து விடலாம். அதுக்கு இதில் கொண்டக்கடலை ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இதில் நிலக்கடலை ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இந்த நாள் என்ன இருக்குது, நம்ம முத தண்ணியை இருத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ நாளையுமே இருத்துட்டு வந்தாச்சு. அதில் கொண்டக்கடலை, வேர்க்கடலை, அடுத்து அதாவது நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை ஊற வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, ராஜ்மா, இவ்வளோ இருக்குது. இதை 4 நாள் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு உதவும். அதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது கூட அந்த இதையும் வச்சு சாப்பிடச்சலாம், அவங்களுக்கு ஒரு சத்து கிடைக்கும். அதனால் 4 இது இன்றைக்கி 4 இதை இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்து அவிக்கணும். நான் இன்றைக்கி நிலக்கடலையை அவிக்க வைப்பேன். இனிமேல் நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கடலை எடுத்து வச்சுக்கலாம். இதை அவ்வளோத்தையும் தனியாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அடுத்து நம்ம முதல்ல என்னதெல்லாம் சொல்லி முதல் அதை எடுத்துக்கிடலாம். மீன் குழம்பு கொதிச்சிடுச்சு, பார்த்துடலாம். இந்த நல்லா எண்ணெய் தெரிய கொதிச்சிடுச்சு. நாங்கள் எண்ணெய்லாம் ஊற்ற மாட்டோம், ஆனாலுமே அது நல்லா ரெட் கலரில் மேலே வந்துடுச்சு. இப்படி வந்தாலே கறி நல்லா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். காஞ்சிடுச்சு. நம்ம இனிமேல் இதை இறக்கி வச்சுட்டு குக்கரில் போட்டுடலாம். கடலையை குக்கரில் நிலக்கடலையை போட்டாச்சு. இங்கே தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இனிமேல் நம்ம அரிசியை கலைஞ்சி எடுத்துடலாம். அரிசி இந்த எடுத்து வச்சுருக்கேன், இதை நம்ம கலைஞ்சி எடுத்துடலாம். நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கலாம், எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி தக்காளி, வெங்காயம் வச்சு ஒரு கிரேவி கணங்க செஞ்சு, அதாவது மசாலா தூள் எல்லாமே போட்டு ஒரு கிரேவி கணங்க செஞ்சு அதை அதில் சோறு போட்டு கிண்டி இன்றைக்கி எடுக்க பார்ப்பேன். அடுத்து வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் அது மாதிரி நம்மளுக்கு மீன் குழம்பு இருக்குது. அதுக்கு வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லித்தலைலாம் இதில் இருக்குது. அடுத்து அங்கே கடலை நம்ம அவிய போட்டு வச்சு வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் வடைக்கு மாவு இருக்குது, கொஞ்சம்தான் இருக்குது. இதே நம்ம சுட்டு எடுத்துடலாம். மாதிரி இதில் வந்து க்ரீன் பீன்ஸ் வந்து வெட்டி வச்சு வச்சுருக்கிறேன். வெட்டி வச்சு வச்சுருக்கிறேன். இதாக இருக்குது பாருங்கள் இந்த பீன்ஸை. இது நேற்று நைட்டே வெட்டி வச்சு வச்சாச்சு. இந்த பீன்ஸை இன்றைக்கி வச்சு ஒரு கூட்டு செய்யப்போம். அப்போ இந்த குழம்புக்கும் இந்த கூட்டுக்கும் ரெடி. இந்த மாதிரி வந்து டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் பூரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பாப்பா அதுக்கு மாவு எல்லாமே எடுத்து பிசைஞ்சு எடுத்து வச்சு வச்சிடலாம். சூப்புக்கு அரிசி போட்டாச்சு, சோறும் கொதிச்சிடுச்சு. இனிமேல் நம்ம இங்கே மாவு எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் கோதுமை மாவையும் நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். மாதிரி கூட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு, அதை கூட்டு வச்சு வைக்க பார்க்குறோம். அதான் சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ இதில் கூட்டு வச்சாச்சு, பீன்ஸு, அதாவது க்ரீன் பீன்ஸு கூட்டு வச்சு வச்சாச்சு. அடுத்து இதில் வடைச்சட்டு வச்சு வச்சாச்சு.
இதில் நிலக்கடலை அவிச்சு வச்சு வச்சுருக்கேன். அப்போ இந்த கலைகள் முடிஞ்சிடுச்சு, சாதமும் வெந்துடுச்சு. பொடியை போட்டிருக்கேன், இங்கே இறக்கிற வேண்டியதான். அடுத்து இங்கே நம்மளோட பூரிக்கு மாவு எல்லாமே விரசி எடுத்து வச்சாச்சாச்சு. இது பூரி கிழங்குக்கு, அங்கே கிழங்கு அவிச்சு வச்சு வச்சாச்சு. இனிமேல் இதுங்கணும், அது வந்து தாளசம் பண்ணுறதுக்கு சோத்தது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நம்ம இங்கே பூரி பறிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். அடுத்து கிழங்கையும் கூட்டு வச்சு வச்சிடலாம், வேலை முடிஞ்சிடும். இந்த பாத்திரம் இது எவ்வளோ கிடக்குது, சோறு வடித்து வச்சு வச்சுருக்கு. ஆனால் பூரி சுட்டாச்சு, இதாக சுட்டு வச்சாச்சு. இப்போ பூரி வேலையும் முடிஞ்சிட்டு பிள்ளைங்களுக்கு வதக்கியாச்சு. இனிமே இதில் சாதத்தை போட்டு கிண்டி அவங்களுக்கு ரெடி ஆகிட வேண்டியதான். கூட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, பூரியும் சுட்டாச்சு. இனிமே கிழங்கு மட்டும்தான் வைக்கணும். வேலை முடிஞ்சிடுச்சு, மணியும் 7 மணி ஆகிடுச்சு. குருமா வச்சாச்சு, இனிமேல் இது கொதிக்கட்டும். பூரியும் சுட்டாச்சு. இனிமே நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் சாதம் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், கூட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் லஞ்ச் பாக்ஸ் வைக்கணும். இனிமேல் பிள்ளைங்களுக்கு சாதத்தை கொடுத்துடலாம். வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. என்னதெல்லாம் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு சாதம் இந்த மாதிரி க்ரீன் பீன்ஸோட பொரியல், வடை, மறுபடியும் நம்ம நிலக்கடலை வச்சு வச்சுருக்கோம். இதுவுமே மதியானம் அவங்க சாப்பிட்றதுக்கு மாதிரி. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கும் குருமா ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் பிள்ளைங்களை பிறப்பிட வச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.